உலகம் யாவையும் தமிழபாக்கலும் நிலைபெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரநாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று வைகாசி 31/14/6/2023 புதன்கிழமை ஏகாதசியோடு அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைக்கு மிக மிக பொருத்தமாக ஏகாதசியும் புதன்கிழமையுமாக அமைந்திருக்கின்ற காரணத்தால் திருமால் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக உரிய நாளாக இன்று விளங்குகின்றது. அந்த வகையில் நாம் திருமால் வழிபாட்டிற்கு என்று சொல்கின்ற பொழுது, அதிலும் ஏகாதசி என்று சொல்கின்ற நேரத்தில் கிருஷ்ணனை வழிபாடு செய்வது என்பது நமக்கு மிகப்பெரிய ஏராளமான ஏற்புடையதாக மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும். அந்த வகையில் இன்றைய தினம் கிருஷ்ணனை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அந்த கண்ணன் எந்த திருப்பெயரில் எழுந்தருளி அருள்பாலிக்கின்றார் என்று சொன்னால், பாண்டவதூத பெருமான் என்ற திருநாமத்தோடு ருக்மிணி சத்யபாமா சமேதராக காஞ்சிபுரத்தில் அருள்பாலித்து வருகின்றார். அப்படி அமர்ந்த திருக்கோலத்தில் ஏறத்தாழ ஒரு 12 அடி உயரத்திற்கு, அதாவது 12 அடி உயரத்திற்கு அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசிப்பது என்பது இந்த ஆலயத்தை தவிர வேறு எந்த ஆலயத்திலும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான வடிவத்தோடு கண்ணபிரான் பாண்டவதூதன் என்ற பெயரில் இந்த ஆலயத்தில் அருள்பாலித்து வருகின்றார். அதாவது இந்த பெருமாளை பேயாழ்வார், பூதத்தாழ்வார், திருமுஷையாழ்வார், திருமங்கையாழ்வார் என்று 4 ஆழ்வார்களும் மங்களாசாசனம் செய்திருக்கின்றார்கள். இப்படி நால்வரால் பாடல் பெற்ற, அதாவது 4 ஆழ்வார்களால் பாடல் பெற்ற அற்புதமான திவ்யதேசமாக இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்திற்கு திருப்பாடகம் என்ற ஒரு சம்பிரதாய பெயரும் உண்டு. அதாவது திருமால் அடியார்கள் வைஷ்ணவ அடியார்கள் என்ன செய்வார்கள், பாண்டவதூத பெருமாள் என்று அப்படி குறிப்பிடாமல் பாடகம் திருப்பாடகம் என்று அப்படி குறிப்பிடுவார்கள். திருப்பாடகம் என்று சொன்னால் என்ன அர்த்தம், பாடகம் என்று சொன்னால் பாடு அகம் என்று அதை இரண்டாக பிரிப்பார்கள். பாடு என்று சொன்னால் பெருமை மிகுந்த இருப்பிடம் என்று பொருள். அதாவது திருமால் பெருமை மிகுந்த இருப்பிடமாக இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து இங்கு இருக்கின்றான் என்ற கருத்தின் அடிப்படையில் தெய்வம் அங்கு இருக்கின்ற காரணத்தால் திரு என்ற அடைமொழியை சேர்த்து திருப்பாடகம் என்ற திருப்பெயரில் அழைக்கின்றார்கள் இந்த இறைவனை. இந்த திருப்பாடகத்தில் இறைவன் யார் யாருக்கு காட்சி கொடுத்திருக்கின்றான் என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஜனமேஜயன் என்று சொல்லக்கூடிய மன்னன், அதற்கடுத்ததாக ஹரித முனிவர், அதற்கடுத்ததாக அர்ஜுனன் என்று இப்படி மகாபாரத காலத்தில் இருந்து இந்த திருத்தலம் இருக்கின்றது என்று நமக்கு தெரிய வருகின்றது. காஞ்சிபுரத்தில் குறிப்பிட்ட சில ஆலயங்கள் தான் பலருக்கும் தெரியும். ஆனால் இந்த திருப்பாடகம் என்று அழைக்கக்கூடிய இந்த பாண்டவதூத பெருமாளுடைய ஆலயம் எங்கு இருக்கின்றது என்று பலருக்கு புரியாது. அது எங்கு இருக்கின்றது என்பதை நாம் நிறைவு பகுதியில் சிந்திப்போம். இப்பொழுது நாம் திருப்பாடகம் பாண்டவதூத பெருமாள் ஆலயத்தை தரிசிப்போம், வாருங்கள். ருக்மிணி சத்யபாமா சமேதராக பாண்டவதூத பெருமாள் அற்புதமான வகையில் நமக்கு அருள் புரிந்து வருகின்றார். இந்த ஆலயத்தில் பிரம்மாண்டமான திருவுருவத்தோடு திருமேனியோடு அப்படி அமர்ந்த திருக்கோலத்தில் கண்ணபிரான் பாண்டவ தூதனாக காட்சி தருவது சிறப்புடையது. பாண்டவ தூதன் என்று சொல்கிற நேரத்தில் எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த திருமாலாகிய தெய்வம் கண்ணபிரானாக பாண்டவர்களுக்காக அப்படி தூது சென்ற சிறப்பை காட்டக்கூடிய வகையில் அந்த திருப்பெயரிலேயே இந்த ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கின்றார். அதாவது ராமாவதாரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், தன்னுடைய சொந்த காரியத்திற்கு, தன்னுடைய சொந்த செயலுக்கு, அதாவது தன் மனைவி ஜானகியை தேடுவதற்காக, சீதையை தேடுவதற்காக அனுமன் என்று சொல்லக்கூடிய விலங்கை தூதாக அனுப்பிய அந்த இறைவன் அடியவர்களுக்காக அடுத்த அவதாரத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் பாண்டவர்களுக்காக தன்னுடைய மார்பில் ஓலையை கட்டி கொண்டு இன்னாருடைய தூதன் என்று அப்படி அவன் அஸ்தினாபுரம் வீதிகளில்
தூது நடந்தான். ஆகையினால் அவனுடைய ஒரு எளிய தன்மையை காட்டுகின்ற வகையில் அடியவர்களுக்காக கடவுள் எதையும் செய்யக்கூடியவன் என்ற அற்புதமான அந்த சித்தாந்தத்தை, அவன் எளிய தன்மையை, அவனுடைய எளியனாம் தன்மையை நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த திருநாமத்தோடு, அதாவது பாண்டவ தூதன் என்ற அந்த பெயரிலேயே இந்த ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கின்றான் இறைவன். இங்கு அமர்ந்த திருக்கோலத்தில் இறைவன் எழுந்தருளியிருக்கின்றான் என்று சொல்கின்ற பொழுது, இந்த அமர்ந்த திருக்கோலத்தை பற்றி அற்புதமாக திருவசையாழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது மிக அழகாக குறிப்பிடுகின்றார். எப்படி என்று சொன்னால், நின்றது எந்தை ஊரகத்து, இருந்தது எந்தை பாடகத்து, அன்று வெகனை கிடந்தது என் இல்லாத முன் எலாம், அன்று நான் பிறந்திலேன், பிறந்தபின் மறந்திலேன், நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுள்ளே என்று காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மூன்று திவிதேசங்களை வரிசைப்படுத்துகின்றார் திருமசையாழ்வார் இந்த பாசுரத்தில். நின்றது எந்தை ஊரகத்து, அதாவது என் தந்தையாக இருக்கக்கூடிய அந்த திருமாலாகிய தெய்வம் திருவிக்கிரமனாக உலகளந்த பெருமானாக நின்றது ஊரகத்து, அதாவது உலகளந்த பெருமாள் கோவில் என்று அப்படி அதனை ஊரகம் என்று குறிப்பிடுவார்கள். நின்றது எந்தை ஊரகத்து. அதற்கடுத்ததாக இருந்தது எந்தை பாடகத்து, இருந்தது என்று சொன்னால் வீற்று இருந்தது, அமர்ந்த திருக்கோலத்தில் இருந்தது என்று, இருந்தது திருப்பாடகத்து என்று. அடுத்தது கிடந்தது, அவன் கிடந்த திருக்கோலத்தில் இதே காஞ்சிபுரத்திலேயே காட்சி தருவது எங்கு என்று சொன்னால் வெகனை. வெகனைன்னு சொன்னாக்க பெருவாரியாக பலருக்கு புரியாது, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் ஏதோக்தகாரி என்று அந்த திருத்தலத்தில் அப்படி கிடந்த திருக்கோலத்தில் இறைவன் காட்சி தருகின்றான். இந்த ஆலயத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்பு மற்றும் இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்டால் நமக்கு என்ன பலன் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது நாம் காஞ்சிபுரம் பாண்டவதூத பெருமாள் ஆலயத்தை தரிசிப்போம். வாருங்கள். ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான ஆலயமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ பாண்டவதூத பெருமாள் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். அதாவது இறைவன் அப்படி பாண்டவர்களுக்காக தூது சென்று அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான எளிமைய தன்மையை காட்டிய திருக்கோலம் அந்த பாண்டவ தூதனாக இருந்தது. அந்த பாண்டவ தூதன் என்ற அந்த பெயரிலேயே இந்த திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கின்றார் இறைவன். இந்த பெருமாளை பேயாழ்வார், பூதத்தாழ்வார், திருமசையாழ்வார், திருமங்கையாழ்வார் என்று நான்கு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்திருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்ட நேரத்தில் திருமசையாழ்வாருடைய பாசுரத்தை நாம் சென்ற பகுதியில் அப்படி சென்றிருக்கின்ற பொழுது, நின்றது எந்தை ஊரகத்து, இருந்தது எந்தை பாடகத்து, அப்படி கிடந்தது வெகனை, வெகனை கிடந்தது என்று அந்த பாசுரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நம்மளுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறார். என்ன என்று சொன்னால், அன்று நான் பிறந்திலேன், பிறந்தபின் மறந்திலேன் என்று. அன்று நான் பிறந்திலேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம், அதாவது இறை சிந்தனை, இறைவனை பற்றிய உணர்வு இவருக்கு ஏற்பட்டது எப்பொழுதோ அப்பொழுது தான் அவர் பிறந்தானாம், அதற்கு முன்பாக அவர் பிறக்கவில்லையாம். என்ன ஒரு அற்புதமான மெசேஜ் பாருங்க. இப்போ சாதாரணமாக அதாவது புரிவதற்காக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருமணி ஆழ்வார் அப்படி தாடி மீசையமாக இருக்கார், அவர்கிட்ட போய் உங்களுக்கு என்ன வயசுங்க என்ன ஒருத்தன் கேட்டான், அவர் எனக்கு வயசு ஆறுன்னார். ஆ ஆறா, ஆறுக்கு முன்னாடி ஒரு பத்து போடலாம் போல இருக்கு, 106 மாதிரி இருக்குது, ஆனால் 6 வயசுன்னு சொல்லி யான்னு அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறப்ப அவர் சொன்னார், 6 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் நான் எம்பெருமான் பகவான் என்ற ஒருவன் இருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொண்டேன். ஆகையினால் அன்று நான் பிறக்கவில்லை, அன்று நான் பிறந்திலேன், அதாவது அந்த இறைவனை பற்றிய சிந்தனை இல்லாத காலம் அனைத்தும் நான் பிறக்காத காலம், என்றைக்கு நான் இறைவனை உணர்ந்தேனோ அன்றுதான் நான் பிறந்தேன் என்று, அதற்கு பிறகு நான் மறக்கவில்லை என்றார். அன்று நான் பிறந்திலேன், பிறகு நான் மறந்திலேன், அந்த இறைவனை மறக்கவில்லை என்று. இதை நாம் ஒரு மெசேஜாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி என்று சொன்னால், இறை சிந்தனையில் கழிக்கக்கூடிய நேரம்தான் நம்முடைய நேரம், மற்ற நேரம் அனைத்தும் நம்முடைய நேரம் அல்ல என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் திருமசையாழ்வார் இப்படி அற்புதமான வகையில் நம்மளுக்கு ஒரு மெசேஜை கொடுத்து இந்த இறைவனை பாடியிருக்கின்றார். இந்த ஆலயத்தில் வந்து நாம் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நமக்கு என்ன பலன், அதாவது சர்வ நிச்சயமாக நாம் என்ன ஒரு விருப்பத்தோடு, என்ன ஒரு வேண்டுதலோடு இந்த இறைவனை வந்து வணங்குகின்றோமோ அந்த விருப்பத்தை சர்வ நிச்சயமாக இறைவன் நிறைவேற்றுவான். க
காரணம் அடியவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வகையிலேதான் அந்த பாண்டவர்களுக்காக எளிய தன்மையில் தூது சென்ற பரம்பொருள் அல்லவா. ஆகையினாலே நம்முடைய விருப்பத்தையும் நிறைவேற்றக்கூடிய அற்புத தெய்வமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ருக்மிணி சத்தியபாமா சமேதே பாண்டவதூத பெருமாள் இவள் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்திற்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தெருவில் அமைந்திருக்கின்றது. பாண்டவதூத பெருமாள் தெரு என்றே பெயர். அப்படி அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ பாண்டவதூத பெருமாளுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாடிய நல்லா.